ஜெய் குருதேவ் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம் இன்று காலமும் மனமும் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது நீங்கள் இருக்கும் போது மனம் விரிவடைகிறது அப்போது காலம் மிக குறுகியதாக தோன்றுகிறது மனம் விரிவடையும் போது காலம் குறுகியதாக தோன்றுகிறது நீங்கள் வருத்தமாயிருக்கும்போது மனம் சுருங்குகிறது அப்போது காலம் மிக நீட்டித்து கொண்டு போவது போல தோன்றுகிறது மனம் சமநிலையில் உள்ளபோது நீங்கள் காலத்தை விஞ்சுகிறீர்கள் நீங்கள் போது உள்ள காலத்திலிருந்து தப்பிக்க மது தூக்கம் என பல வழிகள் உள்ளன ஆனால் மனமானது மது அல்லது தூக்கத்தினால் போது சுய நினைவற்றிருக்கும் போது அது ஆன்மாவை உணர இயலாமல் போகிறது சமாதி நிலை அதாவது எண்ண அலைகள் மோதாத மனநிலை காலத்தை விஞ்சிய நிலை அதுதான் சமாதி நிலை இதுதான் உண்மையான அமைதி சில கணநேரம் சமாதி நிலையில் இருக்கும்போது மனதிற்கு பெரும் சக்தி கிடைக்கிறது இதுதான் மிக பெரிய நிவாரணி ஒரு எண்ணம் என்பது இந்த கணத்தில் உள்ள சலசலப்பு தானே தவிர வேறொன்றுமில்லை இந்த க்ஷணம் இது கூட அதற்கான மனதை உடையது அந்த பெரிய மனம் அதாவது இறை ஒழுங்குற அமைக்கும் எல்லையற்ற ஆற்றலை உடையது ஆழ்ந்து உறங்குவதற்கு முன்பும் தூக்கத்திலிருந்து விழித்த உடனேயும் மெய்யறிவு இருக்கும் அந்த க்ஷணத்தில் மனதிற்கு அப்பாற்பட்ட காலம் விஞ்சிய தன்மையை நாம் அனுபவிக்கலாம் ஆம் ஆழ்ந்து உறங்குவதற்கு முன்பும் தூக்கத்திலிருந்து விழித்த உடனேயும் இருக்கக்கூடிய மெய்யறிவு அந்த க்ஷணத்தில் மனதிற்கு அப்பாற்பட்ட காலம் விஞ்சிய தன்மையை நம்மால் அனுபவிக்க முடியும் குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாணித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம் மற்றவர்களையும் மகிழ்விப்போம் ஜெய் குருதே